வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் பிரகாஷ் பேசுகிறேன், மோட்டிவேஷன் நியூஸ் சேனல். இந்த ரஷ்யா உக்ரைன் சீரீஸில் அடுத்த நம்ம பார்க்க இருப்பது இந்த மிக முக்கியமான டாபிக். ட்விஸ்ட் அண்ட் டேர்னோட பல சேனல்ஸ் வந்து பல விஷயங்களை பகிர்ந்திருந்தாலும் நான் கோரான மேட்டருக்கு வரேன். எல்லாரும் எதை பார்த்து பயப்படுறாங்க இப்போ உள்ள காலகட்டத்தில்? நியூக்ளியர் மிசைல்ஸ். பிரிட்டனையும் மற்றும் அவர் நேட்டோ பார்ட்னர்ஸையும் குலை நடுங்க வைக்கும் ஒரு விஷயம்னா அது நியூக்ளியர் மிசைல். ரஷ்யாவிடம் இருக்கும் நியூக்ளியர் மிசைலுடைய டோட்டல் கன்சைன்மெண்ட்டை தான் பார்த்து நேட்டோ கண்ட்ரீஸ் நடுங்குகிறது. மற்றவங்கக்கிட்டையும் இருக்குது, ஆனால் விஷயம் என்னென்னா சிச்சுவேஷன், காலகட்டம் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது யூஸ் பண்ணக்கூடிய ஃபஸ்ட் கண்ட்ரியாக ரஷ்யா திகழமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் எல்லோரிடத்திலும் நிலவை கொண்டிருக்கிறது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸை கண்டிப்பாக பதிவு செய்யணும். ஏன்னா இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். வேர்ல்டு வார் த்ரீன்னு நான் டாபிக் முன்னாடி ஆரம்பித்திருந்தேன், அதை விட முக்கியமான டாபிக் இந்த நியூக்ளியர் கேப்பபிலிட்டி ஆஃப் யூஎஸ் அண்ட் ரஷ்யா. உலகத்திலேயே எந்த நாடு வந்து மிசைல் டெக்னாலஜிலையும் நியூக்ளியர் டெக்னாலஜிலையும் நம்பர் ஒன்னாக இருக்குது அப்படின்னு பார்த்தா அது எந்த டவுட்டுமே இல்லாமல் ரஷ்யா தான். 6,257 நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் வைத்திருக்கிறார்கள் ரஷ்யா. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா 4,000-5,500 வரைக்கும் எங்ககிட்ட இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அமெரிக்காவை என்றைக்குமே நம்ப முடியாதுங்கிறது ஒரு மிக முக்கியமான விஷயம். ஏன்னா அவங்க வந்து சீக்ரெட்டாகவே சொல்வது 5,000னா கூட அவங்க எவ்வளவோ 32,000-40,000 கூட வைத்திருக்கலாம். என்னுடைய ஒரு ஜஸ்ட் ஒரு ரஃப் கெஸ்ட்னு தான் சொல்கிறேன். ஏன்னா இன்னமும் ஏரியா 52 நம்ம மறக்கலை, என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. பல விதமான ஏலியன் டெக்னாலஜின்றாங்க, பல விதமான வார்ஃபேர் நிறைந்த விஷயம்ன்றாங்க, மர்மமாக இருக்கிறது. பென்டகனும் அதை பற்றி பெருசாக சொல்லவில்லை. சொன்ன விஷயங்கள் கூட ஒரு டைவர்ஷன் டாக்டிக்காக இருக்குமோங்கிற ஐயம் நிலவுகிறது. அது ஒரு பக்கம் ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து மேட்ருக்கு வரும்பொழுது பார்த்தா ரஷ்யாவிடம் இருக்கும் நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் கிட்டத்தட்ட 6,000 தாண்டுகிறது. இதுதான் வந்து நேட்டோ கண்ட்ரீஸுக்கு இருக்கும் மிக முக்கியமான பயம். இது ஒரு பக்கம். சரி, இப்போ நம்ம இன்னொரு விஷயத்துக்கு வருவோம். நியூக்ளியர் வார், நியூக்ளியர் மிசைல் அப்படின்லாம் சொல்கிறாங்களே, நியூக்ளியர் வார் வந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நம்ம அது வெடித்து சிதறும் பயங்கர ரேடியேஷன் வரும்னா அது என்ன மேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கண்ணுக்கு தெரியும், அதே சமயத்தில் இன்ஃப்ராரெட்டாகவும் அல்ட்ரா வயலட் லைட்டையும் எமிட் பண்ணக்கூடிய, அதாவது வீசக்கூடிய ஒரு விஷயத்தில் தான் வந்து நியூக்ளியர் வார்ஃபேர் திகழ்கிறது. இந்த அல்ட்ரா வயலட் லைட், இன்ஃப்ராரெட் லைட் மற்றும் விசிபிள் லைட் மூணுத்தையுமே கலந்து ஒரு விதமான ஒரு ஃபயர் பாலாக உருவாக்கினால் அதன் மூலமாக ஒரு ஹீட் ஜெனரேட் ஆகும் தெரியுமா? அந்த ஹீட் வந்து நம்ம உடம்புக்கு வந்து எவ்வளவு தூரம் பேர்னிங் சென்சேஷன் கொடுக்கும் அப்படின்னா 3rd degree பேர்ன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவு வீரியம் கொண்ட ஒரு எஃபெக்டை கொடுக்கக்கூடியது இந்த நியூக்ளியர் வார் அப்படிங்கிறது. அதை தவிர இந்த ஒரு எஃபெக்ட் வந்து ஒரு பரந்து விரிந்த ரேடியஸில் நடக்கக்கூடிய தன்மை உடையது. இதுதாங்க நியூக்ளியர் வார் அப்படிங்கிறத எல்லாருமே பயப்பட காரணம். ஹிரோஷிமா நாகசாகி மறக்க முடியுமா? 1945 யூஎஸ் பாம்பிங் ஜப்பான், ட்வின் சிட்டிஸ் ஆஃப் நாகசாகி அண்ட் ஹிரோஷிமா, அதுதான் வந்து இந்த உலகத்திலேயே நடந்த முதல் நியூக்ளியர் வார்னு சொல்லலாம். தெரியும் எல்லாருக்கும், போட்ட கண்ட்ரி யூஎஸ், அஃபெக்ட் ஆகல, போடப்பட்ட கண்ட்ரி ஜப்பான், பயங்கரமாக அஃபெக்ட் ஆகிட்டாங்க. பல ஜென்ரேஷன்ஸ் வரைக்கும் அது நாசமாக்கினார்கள்ங்கிறது தான் வந்து நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த மாதிரி எஃபெக்ட் கொள்ளக்கூடியது தான் இந்த நியூக்ளியர் அட்டாக். ஸோ இதை தடுக்க முடியுமா? அடுத்தது எல்லாரும் சொல்கிறாங்க, யூஎஸ்ஏ சொல்கிறாங்க, நாங்கள் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா நாங்கள் தடுத்துருவோம். தடுப்பது சாத்தியமா? இப்போது நிறைய மகாபாரதம் ராமாயணத்துலலாம் பார்த்துருப்போம், பிரம்மாஸ்திரம் வந்து பிரயோகிப்பாங்க. பிரம்மாஸ்திரத்தை விட்டுட்டாங்கன்னா விட்டவங்களே தான் திருப்பி வாங்கிக்கிறாங்கிற மாதிரி ஒரு மந்திரங்கள் ஏதோ சொல்லி அந்த மாதிரி சில இதை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் நியூக்ளியர் வெப்பன்ஸ் அப்படிப்பட்டதா? ரிலீஸ் பண்ணிட்டா விட்டது தான், முடிஞ்சு போச்சு. ஸோ இது வந்து தடுக்கும் இது ஆற்றல் அப்படிலாம் சொல்லலாமே, ஒழிய தியரட்டிக்கலாக இருக்கே ஒழிய ப்ராக்டிக்கலாக யாரும் பண்ணது கிடையாது. இதில் அவங்க யூஎஸ் என்ன சொல்கிறாங்களா, எங்ககிட்ட வந்து இன்டர்செப்டிங் இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் இருக்குது,
லைக் அதை ஈராக்ல கூட யூஸ் பண்ணியிருப்பாங்க, பேட்ரியாட் வெர்சஸ் ஸ்கட் மிசைல்ஸ்னு பார்த்துருப்போம். ஸ்கட் மிசைல் போட்டால் பேட்ரியாட் தடுத்து எடுத்துன்னு சொல்லுவாங்க. அது சாதா மிசைல் இதுக்கு வேணால் யூஸ் ஆக இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி நியூக்ளியர் வார்ஃபேரில் விளக்காவது ரொம்ப டவுட்டான விஷயமாக தான் இருக்குது. ஸோ இது முடியாதுங்கிறது தான் வந்து பல பேரின் எண்ணமாக இருக்கிறது. இது ஒரு புறம். அடுத்தது நான் வந்து இது இப்போ கொஞ்சம் அசைடு வரும், இது இந்த டாப்பிக்லேருந்து கொஞ்சம் தனியான ஒரு விஷயம். சப்போஸ் நியூக்ளியர் வார் நடக்குதுன்னா அதுலேருந்து எப்படி தப்பிக்கலாம்? ஒரு மனிதன் நடந்து கொண்டிருக்கிறான், திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு இது போட்டாங்க, பாம்பு போட்டாங்க, எப்படி தப்பிப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு லாஜிக்கல் அப்ரோச்சுக்காக சொல்கிறேன். தரையில் படுத்துக்கொள்ள உடனே தரையில் படுத்துக்கொள்ள வேண்டும். அந்த ரேடியேஷன்ஸ் போகிற வரைக்கும், அதை ஃபீலிங் இது பண்ணுற வரைக்கும் நீங்கள் அப்படியே இருக்கணும். மூக்கு, இந்த கோவிட்ல சொல்கிற மாதிரி மூக்கு நாக்கு அப்புறம் கண் வாய் எதையுமே தொடக்கூடாது, அப்படியே வச்சுக்கிட்டு 10-15 நிமிஷத்துக்குள்ளே ஒரு சேஃபான ஏரியாவுக்கு ஓடி போயிடும். இதுதான் வந்து நிபுணர்கள் சொல்லும், நீங்கள் நியூக்ளியர் அட்டாக் இருந்தால் நீங்கள் தப்பிக்கக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இந்த விஷயத்தில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து நான் சொல்ல நினச்ச விஷயம். இது வந்து ஒரு ஜென்ரல் நாலேஜுக்காக சொன்னேன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். அடுத்தது மிக முக்கியமான சந்தேகம் எழலாம் உங்களுக்கு. இப்போ ரஷ்யாவில் இருக்குன்னு சொல்கிறானுங்களே, ரஷ்யாவில் வர அந்த மிசைல்ஸ் யூஎஸ் அட்டாக் பண்ணக்கூடிய தன்மை இருக்கா அப்படின்னா, ஹாஃப் அன் ஹவரில் ரஷ்யாவிலேருந்து யூஎஸில் டைரெக்டாக வார்ஹெட்டை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா யூஎஸை ரீச் பண்ண 30 minutes தான் போதும். அந்த அளவு சோஃபிஸ்டிகேட்டட் டெக்னாலஜி வச்சுருக்காங்க. ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்டில் வந்து ICBM கேள்விப்பட்டிருக்கீங்களா, இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல்ஸ். ஸோ இந்த ஒரு டெக்னாலஜியை வந்து யூஸ் பண்ணி 30 minutes யூஎஸ்ஐ அடிக்கக்கூடிய வல்லமை பொருந்தியது ரஷ்யா. சிம்பிளுங்க, அவ்வளோதான், வேறு மேட்ரே இல்லை. ஸோ ரஷ்யாவோட கேப்பபிலிட்டி எப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். 6,600 வார்ஹெட்ஸ் வச்சுருக்காங்க ஆஸ் ஆஃப் 2022 ஜான்வரி கிட்டத்தட்ட. ஸோ இது வந்து 12,700 நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் உலகத்தில் இருக்கிறது. அதில் 6,600 வார்ஹெட் ரஷ்யாவிடம் மட்டுமே இருக்கிறது. மிச்சம் 4,000-5,000 வச்சுக்கோங்களேன், இல்லை 6,000 இன்னொரு ஒரு 6,000 எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்து வர்றது யூஎஸ் தான். ஸோ கிட்டத்தட்ட 4,000 வெப்பன் கூட இருக்குன்றாங்க, அது சொல்ல முடியாது. ஸோ இப்போதைக்கு டிக்ளேர்டு குவான்டிட்டியை தான் வந்து நம்ம பேச முடியும். இது ஒரு பக்கம் நான் சொன்ன மாதிரி ஹிரோஷிமாவில் இன்னும் அந்த ஹிரோஷிமா நாகசாகியில் இப்போ வந்து பல காலங்கள் ஆன காரணத்தினால் லோ ரேடியேஷனுக்கு வந்துருச்சுன்னு சொல்லலாம். பட் எனிவே அந்த ரேடியேஷன் ஃப்ரம் நியூக்ளியர் இதுங்கிறது நம்ம தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. இதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் இந்த மாதிரி நியூக்ளியர் டிவைஸை வந்து ஷூட் டவுன் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது அப்படின்னா, தியரட்டிக்கலாக சொல்கிறாங்க யூஎஸ் அதில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுகிறது. என்னென்னா வந்து பேலிஸ்டிக் மிசைல்ஸை எங்களுடைய வார்ஹெட்ஸை வச்சு நாங்கள் ஷூட் டவுன் பண்ணிடுவோன்றாங்க. எவ்வளோ தூரம் சாத்தியங்கிறதுக்கு டெஸ்டிங் வர வேண்டாம், வந்தால்தான் தெரியுங்கிறது தான் உண்மை. இது ஒரு பக்கம். ஸோ நான் சொன்ன மாதிரி ஹிரோஷிமா நாகசாகி தான் உலகத்திலேயே மிக முக்கியமான அந்த நியூக்ளியர் வார் நடந்த ஒரு எவிடன்ஸ்னு சொல்லலாம். இதை தவிர இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடலான்னு பார்க்குறேன். மல்டிபிள் இண்டிபெண்ட் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்னா, நிறைய நியூக்ளியர் வார் ஹெட்ஸை அந்த மிசைலுடைய இதில் வந்து ஃபிட் பண்ணிடுவாங்க, பேலிஸ்டிக் மிசைலுடைய இதில் பஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து ஃபிட் பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் மல்டிபிள் இண்டிபெண்ட் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள். இதுவும் வந்து பயங்கரமான டேமேஜ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ மொத்தத்தில் நம்ம பார்த்தோம்னா ஒரு நியூக்ளியர் வாரை ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு வந்து நிற்போம். இந்த நியூக்ளியர் வாரை ஜெயிக்க முடியுமாங்கிற கேள்விக்கு ரொனால்டு ரீகன் யூஎஸில் உள்ள எக்ஸ் பிரசிடெண்ட்டே சொல்லியிருக்காரு, அதை என்றுமே ஜெயிக்க முடியாது. இதுதான் மேட்டர், இது பதில் அதுதான். ஸோ இன்டர்செப்ட் பண்ணுறதுக்குள்ள ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம பார்த்த இதுக்கு பேர் வந்து நான் சொல்லிடுறேன், இன்டர்செப்டிங் ICBMs சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து யூஎஸ் டெவலப் பண்ணதாக சொல்கிறாங்க, பட் சொன்ன மாதிரி கொஞ்சம் டவுட் தான். ஸோ அதனால் இப்போ நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தருணம் இந்த காலகட்டம். நம்மன்னு சொல்லும்போது உலகமே கவனமாக இருக்க வேண்டிய தருணம். ஏன்னா வந்து பல காரணத்தில் ஜோசியர்களாக இருக்கட்டும், இல்லை எந்த சயின்ஸில் உள்ளவங்களாக இருக்கட்டும், சாஸ்திரங்களாக இருக்கட்டும், ஈவன் இவரை நம்ம நாஸ்ட்ராடாமஸ் மற்றும் பாபா வங்கா ப்ரொடிக்ஷன்ஸாக இருக்கட்டும், எப்படி சொன்னாலுமே கூட்டு கழிச்சு பார்த்தா ஒரு நியூக்ளியர் வார் வரும் தன்மை இந்த வருடம் இருக்கிறது. அது வருமா இல்லை வர்ற மாதிரி, இப்போ நிறைய ஆஸ்ட்ராய்ட்ஸ் சொல்லுவாங்க வர்ற மாதிரி இருந்துச்சு, லைட்டாக எஸ்கேப் ஆயிடுச்சுன்னு,
அந்த மாதிரி தன்மை இருக்க வேண்டும்னு தான் நான் வந்து மனதார நினைக்கிறேன். ஏன்னா எல்லா நேட்டோ கண்ட்ரீஸுக்கும் நான் இந்த விதத்தில் நான் வந்து சப்போர்ட் கொடுக்க விரும்புகிறேன். ஏன்னா பீஸ் இன் எர்த் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட், உலக அமைதி மிக முக்கியம். ஸோ அதுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக நம்மளுடைய தோளை கொடுக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த மாதிரி நியூக்ளியர் வார் வர்ற பாசிபிலிட்டி நிச்சயம் நடக்குமா, இல்லை இதெல்லாம் வந்து சும்மா பார்த்தாதான்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிடனும் நேட்டோ கண்ட்ரிஸும் அப்படியே அடங்கிடுவானுங்க, இல்லை ஈகோவை வந்து எப்படி விட்டு கொடுக்காமல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளில் ஆஃப் பண்ணி அப்படியே மெதுவாக இது பண்ணி ஒரு ஓரிரு வருடங்கள் கோவிட் எப்படி வந்து போனதோ அது மாதிரி எதுவும் வந்து போயிடும்ன்ற மாதிரி ஒரு இதில் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய ஒப்பீனியன்ஸை என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் குறிப்பிடுமாறு கேட்டுக்கொண்டு இந்த பதவியினை முடிவு செய்கிறேன். சுவாரஸ்யமான தகவலுடன் மீண்டும் இணைவோம். நன்றி, வணக்கம்.